தளபதியுடைய ஆக்டிங்கில் கோட் மூவியோட ஷூட்டிங் இப்போ இருக்கா இந்த மூவியோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க தளபதியுடைய கரியரில் அதிகப்படியான விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண ஒரே மூவினா அது கோட் மூவியாக தான் இருக்க போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூவில விஎஃப்எக்ஸ் இருந்ததுன்னு ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்களே அந்த வகையில் இப்போ இந்த மூவியோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு சொன்ன மாதிரியே செப்டம்பர் அஞ்சுக்கு இந்த மூவி தேட்டருக்கு வந்துடும் போல் ஏன்னா ஃபைனல் ஷூட்டில் தான் இப்போ இருக்காங்க இதை தொடர்ந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்கே இது கூடவே சேர்த்து ஆரம்பிச்சுட்டு தான் ஏற்கனவே ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே தளபதியுடைய ஆக்டிங்கில் இந்த அறுபத்தெட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தணும் இப்போ விஎஃப்ஸ் ஒர்க் வரைக்குமே முடிச்சிருக்க நெக்ஸ்ட் மீதி இருக்க டப்பிங் ஒர்க் மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் ஒர்க்குடைய பிளான் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த மூவி நெக்ஸ்ட் தேட்டருக்கு தான் இந்த மூவியோட ஆடியோ லஞ்ச் முதல்லனா ஆகஸ்ட்டுடைய எண்டுக்குள்ளவே கம்ப்ளீட் ஆகிடும் வர செப்டம்பர் அஞ்சுக்கு பார்க்கலாம் மூவி எந்த மாதிரி தேட்டரில் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போதுன்னு சூர்யாவுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தயாராக போகிற சூர்யாவுடைய நாற்பத்தி நாலு மூவிலேருந்து கேரக்டருடைய அப்டேட்ஸ் எல்லாமே இப்போ இருக்க இந்த மூவியை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் டேரக்ஷன் பண்ணுறாரு சந்தோஷ் நாராயண மியூசிக்கில் தான் தயாராக போகுது இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சில கேரக்டர் எல்லாமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் துல்கர் சல்மான் நசியா விஜய் வருமானு ஒரு சில கேரக்டர் எல்லாமே முக்கியமான ரோலில் ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்களே இது ஃபீமேல் கேரக்டரில் பூஜா டவர்கள் ஆக்டிங் பண்ணுறதுக்கு அதிகபடியான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போய் கேட்டிருக்கேன் இந்த மூவி கூட காலேஜ் லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சில அப்டேட் எல்லாம் போய் கேட்டிருக்கேன் முக்கியமான ப்ராசஸ் எல்லாமே ஜூனுக்கு மேலே இந்த மூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க கார்த்திக் சுப்ராஜோடைய டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி ஆன மூவிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக சூரிய ஓடியா நாற்பத்தி நாலும் அது போல தான் இருக்க போதும்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதியுடைய ஆக்டிங்கில் அவருடைய ஐம்பத்தொன்னாவது மூவிலேருந்து டைட்டில் டீசராக பிளான் போட்டு வச்சுட்டாங்க வர மே பதினெட்டு பத்தொம்போது இருபதுக்குள்ளே இந்த மூவியோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவருடைய ஐம்பதாவது மூவி மகாராஜா மூவியும் தேட்டருக்கு ரெடி ஆகிடுச்சேன் ஜூனுடைய எண்டுக்குள்ளே இவருடைய ஐம்பதாவது மூவியும் தேட்டருக்கு வந்துடும் இவருடைய ஐம்பத்தொன்னாவது மூவியோட டீசர் டைட்டில் ரிலீஸ் ஆனால் தெரியும் இந்த மூவியோட டைட்டில் எந்த மாதிரி இருக்க போதும் மூவியை எந்த மாதிரி அமையப்போதுன்னு கவினுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு மூவியோடைய அனவுன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கேன் வெற்றிமாறன் தயாரிக்கிற இந்த மூவியில் கவினும் ஆண்ட்ரியா அவர்கள் தான் ஆக்டிங் பண்ண போகிறாங்க ஜி வி பிரகாஷுடைய மியூசிக்கில் விக்ரணன் அசோக் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு ஆண்ட்ரியா கவின் சார்லி பாலசரவணன் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மூவி ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த மூவியுடைய ப்ரொடக்ஷன் ஒர்க் மூலம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது தொடர்ந்து இந்த மூவியோட டைட்டில் வரைக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே மாஸ்க் அப்படின்னு டைட்டில் வச்சு தான் இந்த மூவியுடைய பூஜை இப்போ கம்ப்ளீட் ஆகியிருக்க ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இந்த மூவி இருக்க போதுன்னு நினைக்கிறேன் கவினோடய கரியரில் இந்த மூவி ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பார்க்கலாம் வெற்றிமரன் அவர்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் ஹைப் அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டிஆருடைய ஆக்டிங்கில் அவருடைய தேவரா மூவி தான் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வர போகிறது இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்காக மே பத்தொம்போதுக்கு இயற்கையான பிளான் போட்டு வச்சுருந்த மாதிரி ரிலீஸ் ஆக போதே ஃபயர் சாங் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சிங்குடைய டைட்டில் அமைஞ்சிருக்க இப்போ இந்த சாங் ரொம்ப வெறித்தனமாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறான் கொரோடாலா சிவாவுடைய டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த மூவி இப்போ வெயிட்டிங்கில் இருக்க அக்டோபர் பத்துக்கு மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போதுன்னு வர மே பத்தொம்போதுக்கு பார்க்கலாம் ராஜமௌலி அவர்கள் நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்எம்பி டுவெண்ட்டி நினைனானா மகேஷ் பாபுடைய இருபத்தி ஒன்பதாவது மூவியை தான் டேரக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ ஒரு சின்ன சஸ்பென்ஸ் உள்ளே போய் கேட்டிருக்கேன் பிருத்திவிராராஜ் ஏதோ ஒரு மூவியை பற்றி பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது எஸ்எஸ்எம்பி டுவெண்ட்டி நைனை பற்றியா இல்லை நியூவான ஒரு ப்ராஜெக்ட்ஸாக பற்றியா அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் இல்லாத ஒரு அப்டேட்டாக போய் கேட்டிருக்கேன் ஒரு வேலை எஸ்எஸ்எம்பி டுவெண்ட்டி நைனுக்கு முன்னாடியே பத்விராஜ் வச்சு ஏதாவது மூவி பண்ண போகிறாரா இல்லை மகேஷ் பாபுடைய இந்த இருபத்தி ஒன்பதாவது மூவில ப்ரித்வராஜுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ரோல் இருக்கப்போதான் தெரியல அதை பற்றி ப்ரொடக்ஷன் இருந்து ஏதோ ஒரு கன்ஃபார்ம் அப்டேட்டு ரிலீஸ் ஆனால் தெரிய போதுன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்குமே பிருத்திவிராஜ் கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கிறத மட்டும் அப்டேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சத்யராஜ் வசந்த் ரவியோடைய ஆக்டிங்கில் வெப்பன் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வரப்போகுது குகன் அப்பனுடைய டைரக்ஷனில் சிப்ரோனுடைய மியூசிக்கில் இந்த மூவிடைய ட்ரைலர் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க மே பதினெட்டு செவன் தேர்ட்டி பிஎமுக்கு இந்த மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்களே ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஸ் மூவியாகவும் தான் இந்த மூவி தேட்டருக்கு வரப்போது மேவுடைய எண்டில் இந்த மூவியை தேட்டர் கொண்டு பிளான் போட்டு இருக்காங்க இப்போ அதனாலவே இந்த மூவியோட ட்ரெய்லர் அப்டேட்டை கொடுத்துறாங்களே மே பதினெட்டு செவன் தேர்ட்டி பிஎமுக்கு பார்க்கலாம் இந்த மூவியடைய ட்ரைலர் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போதுன்னு ராஜமௌலியுடைய டைரெக்ஷனில் பாகபலுடைய முதல் பகம் இரண்டாவது பாகம் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் அதுலேயும் ரெண்டாவது பாகம் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸுன்னு சொல்லணும் அதுக்கடுத்து அவருடைய மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் தேட்டரில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா மூன்றாம் பாகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரபாஸ் கிட்ட பேச்சு போயிட்டு இருக்குன்னு இப்போ ராஜமௌலி அவர்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ஒருவேளை பாகபலுடைய மூணாவது பாகம் தயாராச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தான் அந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்களே ஏன்னா பிரபாஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் வெயிட்டிங்ல இருக்க ராஜமொழி அவர்களுக்கும் டுவெண்ட்டி நைன் வெயிட்டிங்ல இருக்க எஸ்எஸ்எம்பி டுவெண்ட்டி நைனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ரிலீஸ் ஆகுமே அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தான் இந்த மூவியோடய ஷூட்டிங் கூட ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பித்தாலும் இருபத்தெட்டில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது